ஓகே இப்போ இதில் வந்து லைட்டிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம். ஸோ லைட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து நம்ம லாஸ்ட்டாக நம்ம பார்த்த அவுட்புட் இல்லைங்களா. இப்போ இதில் ரொம்ப ஆரஞ்சு கலரில் வந்து எல்லா பக்கம் தெரியுது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இதில் வந்து அந்த ஃபோட்டான்ஸ் வந்து பட்டு இதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதா ரீசன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மெட்டீரியலில் போயிட்டு இந்த மெட்டீரியலில் மென்டல் ரேயில் அகைன் நம்ம லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே வந்து டிரைவ் ஃப்ரம் மாயா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து கலர் வந்து எதுவுமே கிடையாது. நான் வந்து டேக் செட்டிங்ஸ் ஃப்ரம் மாயான்னு கொடுத்தோன்னே என்ன ஆயிரும் அப்படின்னா, இங்கே கலர் வேல்யூலாம் சேஞ்ச் ஆயிடுச்சு, ஷைனிங்னஸ் ரிஃப்ளெக்டிவிட்டி எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், இப்போது இதில் வந்து டெக்ஸ்சர் நம்ம அப்ளை பண்ணியிருக்கனால அதுக்கு ரிலேட்டிவான கலர் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆரஞ்சு கலர் இப்போ கலரில் செலக்ட் பண்ணிட்டு கலர் பிக்கர் டூல் சூஸ் பண்ணி அந்த கலரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே அகெயின் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஒயிட் கலர் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே அதில் ரிலேட்டிவான கலர் இப்போ நமக்கு வந்து இதை ரெண்டர் பண்ணோம் அப்படின்னா, ஓகே இதில் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடுறதுக்கு இந்த இடத்துல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஃபஸ்ட்டு வந்து இதிலிருந்து ரிஃப்ளெக்ட் ஆன கலர் வந்து இந்த இடத்துல வந்து தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. நான் இப்போ பாருங்கள் இதை செலக்ட் பண்ணி கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். ஓகே இப்போ பாருங்கள் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இந்த இடத்துல இருந்ததுக்கும் இந்த இடத்துல வந்து ஸ்லைட் சேஞ்ச் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். ஓகே ஸோ முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு ரைட். ஸோ மேப் விசுவலைசர் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, ஸோ ரெண்டர் செட்டிங்ஸ் இப்போ ஷேட் மேப் விசுவலைசர் டெலிட். ஓகே ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதோட கலரை வந்து நான் லைட்டாக ஒயிட் கலராக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ப்யூர் ஒயிட் ஒயிட் கொடுத்துட்டு தென் ரெண்டர் ஃபார் கம்பேரிஷன் பர்பஸ்க்காக ஃபஸ்ட் ரெண்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லைட்டிங் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியும், ஏன்னா நம்ம ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணிட்டுருக்கனால. இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற அந்த லைட்ஸ் வந்து இதில் வந்து தெரியுது. ஸோ இங்கே அதனால தான் அது ப்ளீச் அடித்த மாதிரி தெரியுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், லைட்டோட இந்த அளவு வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஒன். அதே டைமில் இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளெண்ட் மெட்டீரியலில் இந்த கலர் வந்து ப்யூர் ஒயிட் கொடுத்துட்டு ரைட். ஓகே இப்போ ரெண்டர் ஒரு தடவை. ஓகே ரைட். ஸோ இப்போ ஓரளவுக்கு லைட்டிங் வந்து இந்த இடத்துல வந்துச்சு. இப்போ இதில் வந்து ஷைனிங் வந்து கொண்டு வரணும். டோட்டல் ஷைனிங்கே கிடையாது, இப்போ ஷைனிங் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வேணும். அப்போ தான் வந்து ஓரளவுக்கு ரெகுலரிசம் வந்து தெரியும். என்ன பண்ணுறேன், இந்த ப்ளின் மெட்டீரியலில் ஷைனிங்னஸ் போயிட்டு ஷைனிங்னஸ் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கிறோம். தென் ரிஃப்ளெக்டிவிட்டி லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு, ஓகே ஸ்பெக்குலர் வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த ஷைனிங்னஸ் வந்து ஆட் ஆயிருக்கு சரிங்களா. ஸோ இதில் வந்து மென்டல் ட்ரெயில் செட்டிங்ஸில் இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து எம்ஐ ரிஃப்ளெக்ஷன் ப்ளர்னு இருக்குது. இப்போ வந்து அந்த ஷைனிங்னஸ் ஆட் ஆயிருக்கு, ஆனால் அந்த ஷைனிங்னஸ் வந்து ரொம்ப ப்ளைனாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து கொஞ்சம் ப்ளர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ரிஃப்ளெக்ஷன் ப்ளர் ரிஃப்ராக்ஷன் ப்ளர்னு இருக்குது. இப்போ ஆக்சுவலாக ரிஃப்ளெக்ஷன் ப்ளர் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ரிஃப்ளெக்ஷன் ப்ளர் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் பண்ணிட்டு இப்போது இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு தென் இந்த ப்ளேஸ் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ரெண்டர். ஸோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி ரெண்டர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பாருங்கள் இப்போ அந்த இடம் வந்து ப்ளர் ஆகிருக்கு தெரியுதுங்களா. ஸோ இது இதுக்கு முன்னாடி இருந்தது இப்போ இங்கே இருக்குது, இப்போ லைட்டாக வந்து ப்ளர் ஆகிருக்கு. ஸோ இப்போ ப்ளர் ஆனாலும் ப்ளர் ஆனவுடனே அதோட குவாலிட்டி வந்து கம்மியாயிடுச்சு. நம்ம என்ன பண்ணோம், அதோடய குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். பார்த்திங்கன்னா இந்த டாட்ஸ் வந்து அதிகமாக தெரியுது இந்த இடத்துல பாருங்கள், அதோடய டாட்ஸ் வந்து அதிகமாக நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ரிஃப்ளெக்ஷன் ப்ளர் லிமிட்னு கொடுத்துருக்கு, நம்பர் ஆஃப் ரேஸ்ன்னு கொடுத்துருக்கு. இந்த ரேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே ரிஃப்ளெக்ஷன் ப்ளர் ரேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் ரைட்.
லைட்ஸ் வேணும் 5 கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இன்னும் ரிஃப்ளக்டிவிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இம்ப்ரூவ் பண்ணிட்டு தென் அகெயின் சேம் பிளேஸில் ரெண்டர் பண்ணுறோம். ஓகே, இப்போ பாருங்கள் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் இருந்ததுக்கு குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ப்ளஸ் ரிஃப்ளெக்ஷன் வந்து அதிகமாகிருக்கு. ஓகே ஓகே, ஸோ ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த ஒயிட் கலர் வந்து இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ நான் லைட்டாக கொஞ்சம் அதிகமாக இருக்கனால ஓகே. ஸோ ஓவராலாக ஒரு ரெண்டர் ஓகே. இப்போ ஓவராலாக ரெண்டர் ஆனதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து அதிகமாக வந்திருக்கு. ஓகே, ஸோ இது வந்து நெக்ஸ்ட் இதில் மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.